बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावसा श्री शांतिनाद तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். பதிவு 115. சென்ற பதிவில் ஸ்ரீவர்மா சுதாரை ரெண்டு பேரும் ஒரு வனத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த அசனி கோஷன்னு ஒரு வித்யாதரன் வரான் இல்லையா. சுதாரை மேலே ஆசைப்பட்டு மான் வேஷத்தில் வந்து ரொம்ப தூரம் ஸ்ரீவர்மாவை தொடர்ந்து வர செஞ்சுட்டு கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறான். இங்கே வந்து சுதாரை இருக்கிற இடத்துல வந்து அவளை தூக்கிட்டு போகிறான். ஒரு மாயா சுதார ரூபத்தை அங்கே வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த மாயா சுதார ரூபக்கிட்ட வந்து பார்க்குறான் ஸ்ரீவர்மா. அவள் வந்து தன்னை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுறான். கூக்குட பாம்பு கடிச்சிடுச்சின்னு, கோழி பாம்பு கடிச்சிடுச்சின்னு மயக்கம் போட்டு விழுறாள் இறந்து போகிற மாதிரி. இவன் அவள் இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு துக்கமாகி அவளோடய சேர்ந்து தானும் போயிடணும்னு சொல்லி கட்டையெல்லாம் சேர்த்து அதில் அவளையும் வச்சு தானும் ஏறி அதில் படுத்துடுறான். அப்போ அங்கே ரெண்டு வித்யாதரர்கள் வராங்க. அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து பரவித்யா சேதினின்னு ஒரு அந்த மற்றவங்க செய்கிற வித்யாவை உடைக்கிறது அந்த மாதிரி ஒரு வித்தியை வந்து பண்ணி அந்த சுதாரை ரூபத்தை இடது காலில் உதைக்கிறாங்க. உடனே அந்த மறைஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு ஸ்ரீ விஜயன் ஆச்சரியமாயிட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வித்யாதரம் சொல்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம படித்தோம். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். ஜம்புத்வீப பரத விஷய விஜயார்த்த தக்ஷிண ஸ்ரேணியில் ஜோதிஷ் பிரப நகராதிபதி சம்பின்னாகிய யானும் யானும் என் புத்திரன் தீபசிக்கனாகிய இவனும் இருவோமும் ரதநூபுர சக்கரவாள புராதிபதி அமித தேஜனோடு கூட போகி மனோகரா தியானங்களுள் விகரணம் பண்ணி மீண்டு நகராபிமுகமாக வருகின்றோம். ககனதலத்தோடா நின்றதொரு விமானத்துள் பிராணவல்லப ஸ்ரீ விஜயனே என்றும் பிராத்தாவே அமித தேஜனே என்றும் அழுகின்றாள் ஒருத்தியுடைய லோக பிரலாபத்தினை கேட்டு விமானம் குறுகி நீ யார் என்று வினவ அவனும் சமர சஞ்சாபுராதிபதி அசனி கோஷனாகிய நான் சுதாரையனை வலிந்து கொண்டு போகின்றேன் என்று கர்வோக்திகள் சொல்ல கேட்டு சுவாமியினுக்கு அனுச்சை என்பதறிந்து யானும் கோபித்து யுத்த சன்னத்தனாகி சென்று எதிர்த்து யுத்தம் பண்ண தொடங்கிய பொழுது சுதாரையும் துர்பலராகிய நீங்கள் இவனுடன் செய்கிறேன் விபல யுத்தத்தை தவிர்த்து கடிந்து போகி ஜோதிர் வனத்துள் எனது விரக துக்கித்தனாகின்ற பௌதனாபுராதிபதியனுக்கு எனது விருத்தாந்தத்தினை அறிவிப்பீராமின் என்று அஞ்சலி பண்ணியிருப்ப யானும் அது கேட்டு வந்து அவனால் வைக்கப்பட்ட வித்யா தேவதையை நிர்தாட்டனம் பண்ணினேன் என்று சொல்ல அதை கேட்டு ஸ்ரீ விஜய மகாராஜன் அவஜ்ஞா ஸ்ரோக விஸ்மயங்களை எய்தி தீபசிக்கனை நோக்கி இந்த விருத்தாந்தத்தினை பௌதன புரவர்த்திகளாகிய ஜனனி விஜய பத்ராதி பந்து ஜனங்களுக்கு சென்று அறிவிப்பாயாக என்று விடுத்தனன். அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு ஜம்புத்வீப பரத கஷேத்திரத்தில் விஜயார்த்த பருவத தட்சிண ஸ்ரேணியில் ஜோதிஷ் பிரப நகராதிபதி இருக்கிறார். நகராதிபதி சம்பின்னன் அதுதான் நான். அந்த ஜோதிஷ் பிரப நகராதிபதி சம்பின்னன் நான். என்னோட புத்திரன் தீபசிக்கன் இவன் என் கூட இருக்கிறானே இவன். நாங்கள் ரெண்டு பேரும் ரதநூபுர சக்கரவாள புராதிபதி அமித தேஜனோடு கூட போகி அமித தேஜன் இவங்களுக்கெல்லாம் நட்போடு இருக்கிறார் போல இருக்கு. அதாவது யார் இந்த
சுதாரையோட அண்ணன் அமிர்ததேவன். அமிர்ததேவனோட போய் மனோகர உத்தியானங்களுள் விகரணம் பண்ணி, மனோகர உத்தியானம் எல்லா உத்தியானங்கள்லாம் போயிட்டு விகரணம் பண்ணி அங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு மீண்டும் நகராபிமுகமாக வருகின்றோம். திரும்பி எங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போது ககனத்தல தொடா நின்றதொரு விமானத்துள், ககனத்தல அதாவது ஆகாசத்தில் தொடா நின்ற ஆகாசத்தில் நிற்கிற ஒரு விமானத்தில் பிராணவல்லப ஸ்ரீ விஜயனே என்றும் பிராத்தாவே அமிச்ச தேஜனே என்றும், என்னோட பிராணவல்லபனே ஸ்ரீ விஜயனேனும் என்னோட சகோதரனே பிராத்தாவே சகோதரனே அமிச்ச தேஜனேனும் யாரோ ஒருத்தங்க அழுகுறவங்களோட சோக பிரலாபத்தினை, பிரலாபம்னா இந்த புலம்புறது இல்லையா அது, சோக புலம்பலை கேட்டு அந்த விமானத்துக்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டோம். அதுக்கு அவன் என்ன சொன்னான், சமர சஞ்சாபுராதிபதி அசனி கோஷனாகிய யான் சுதாரையை வலிந்து கொண்டு போகிறேன் என்று கர்வோக்திகள் சொல்ல, கர்வோக்திகள் ரொம்ப கர்வத்தோடு சொல்கிறான். ஆமாம், என்னென்ன சமர சஞ்சாபுரத்து ராஜாவாகிய அசனி கோஷன் நான் சுதாரையை வலிந்து அவளோட விருப்பம் இல்லாத கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு சுவாமியினுக்கு அனுஜ என்பது அறிந்து, இதை கேட்டு அமித தேஜன் இவங்களோட சுவாமி, இவங்களுக்குலாம் தலைவன் போல, அதனால் சுவாமிக்கு அனுஜை அப்படின்னு தெரிஞ்சு நானும் கோபித்து யுத்த சன்னத்தனாகி சென்று எதிர்கொண்டு யுத்தம் பண்ண தொடங்கிய போது சுதாரர் என்ன சொல்கிறாங்க, துர்பலராகிய நீங்கள் இவனுடன் செய்கின்ற விபல யுத்தத்தை தவிர்த்து, நீங்கள் துர்பலராக இருக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடையாது, அதனால் நீங்கள் இவனோட பலமில்லாத போடுற சண்டையை தவிர்த்துட்டு வேகமாக போய் கடிந்து போய் வேகமாக போய் ஜோதிர்வனத்தில் அங்கே என் விரக துக்கித்தனாகிய நான் இல்லாததால் விரக துக்கத்தில் இருக்கிற என்னோட கணவனாகிய பௌதனாபுராதிபதிக்கு என்னோட விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னு சொல்லி அஞ்சலி பண்ணி இறந்து கேட்டாங்க. அதனால் நாங்களும் இங்கே வந்து அந்த அசனி கோஷனால் வைக்கப்பட்ட அந்த வித்யா தேவதையை நிர்தாட்டனம் பண்ணினேன். நிர்தாட்டனம் பண்ணி அடிச்சு துரத்துறது, தாட்டணம்ன்றது அடிக்கிறது, நிர்தாட்டனம் பண்ணேன் அடித்து துரத்துறது என்று சொல்ல, அது கேட்டு ஸ்ரீ விஜய் மகாராஜன் அவஜ்ஞா சோக விஸ்மயங்களை எய்தி தீப சிக்கனை நோக்கி இந்த விருத்தாந்தத்தினை பௌதன புரவர்த்திகளாகிய ஜனனி விஜயபத்ராதி பந்து ஜனங்களுக்கு சென்று அறிவிப்பாயாக என்று விடுத்தன். இது உடனே இவன் என்ன பண்ணுறாரு, இந்த ஆச்சரியம் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் கூட பண்ணுவாங்களான்னு அவஜ்ஞா சோக விஸ்மயங்கள், சோகமான ஆச்சரியமாக இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த ஆச்சரியெல்லாம் அடைஞ்சு தீபசிகனை பார்த்து நீ போய் பௌதனபுரத்தில் போய் எங்கள் அம்மா ஜனனி விஜயபத்ரான்றது இவரோட சகோதரன் இல்லையா, அவங்களுக்கும் பந்து ஜனங்களுக்கும் போய் இங்கே இந்த நடக்கிற விருத்தாந்தத்தெலாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. முன்னே பௌதனபுரத்து மகோத்பாதங்கள் பலவும் உளவாகிய பின் ஸ்வயம் பிரபாதிகள் அமோக ஜிஹ்வனையும் ஜெயகுப்த நாம நைமித்திகனையும் தற்பலங்களை வினவ அவர்களும் ஸ்ரீ விஜய் மகாராஜாவுக்கு அல்போபத்ரவம் தோன்றி நீங்கிற்று தத் விருத்தாந்தம் அறிவிப்பான் இன்று ஒருவன் என்று சொல்லி இருந்த பொழுது தீபசிக்கன் வந்து பிரணாம பூர்வகம் அறிவிப்ப ஸ்வயம் பிரபை மகாசோக சந்தாபங்களை எய்தி அகோ வாசுதேவ புத்திரனுக்கு ஈதிருஷமாகிய பரபரிபவம் உண்டாயிற்று என்று அழுது அரற்றி மயங்கி விழுந்து பிரபோதித்தையாகிய பின் விஜயபத்ர தீப சிகாதிகளோடு கூட போகி ஜோதிர்வனம் அடைந்து சோகாக்கிராந்தனாகிய புத்திரனை கண்டு அவலம் எய்திய பின் விஜயபத்ரனை பௌதனபுரபாலனாக விடுத்து ஸ்வயம் பிரபை ஸ்ரீ விஜய மகாராஜனோடு ரதநோபுர சக்கரவாளபுரம் அடைந்து அமித்த தேஜ மகாராஜாவுக்கு விருத்தாந்தம் எல்லாம் அறிவிப்ப அவனும் அதிக அவஜ்ஞா சந்தாபத்தனாகி
அதுபொழுது மரிச்சி என்னும் தூதனை சாமவசன பிரயோக புரஸ்தரமாக சுதாரையை விடுவது என்று சொல்லி அசனிகோஷ பார்ஷ்வத்து போகவிட்ட பின் தூத்த முகத்தினால் அசனிகோஷனது கர்வோக்திகளை கேட்டு இவன் யுத்த சாத்தியன் என நினைத்து யுத்த வீரிய பிரகரணாவரண சந்தமோச்சனங்க சந்தமோச்சனங்கள் என்னும் சித்த வித்யாத்ரயங்களை கொடுத்து ரஷ்மி வேக சுவேக தொடக்கத்து பஞ்சசத வித்யாதர குமார சகித்தனாகி ஸ்ரீ விஜயனை யுத்தம் செய்க என்று நியோகித்து அமித தேஜனும் சகசிர ரஷ்மி நாம புத்திரனோடு ஹ்ரீமத் பர்வதத்து சஞ்சயந்த பட்டாரக பிரதிமா பாத மூலத்திலிருந்து மகாஜாலம் சர்வ வித்யாச்சேதனம் என்னும் வித்யாத்வயங்களை சாதிக்கலுட்டனன். இந்த ஒரே சென்டென்ஸே அவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்போ சின்ன சின்ன உடச்சி உடச்சி பார்க்கலாம். இது இவங்க போய் அங்கே போய் பௌதனபுரத்தில் போய் சொல்லுன்ட்டு இவர் தீபசிக்கனை அனுப்புகிறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடியே பௌதனபுரத்தில் மகோத்பாதங்கள் எல்லாம் இந்த கெட்ட சகுனங்கள்லாம் நடக்குது. மகோ உற்பாதங்கள் பலவும் உளவாகிய பின் ஸ்வயம் பிரபாதிகள், ஸ்வயம் பிரபந்தம் அம்மா இல்லையா, ஸ்ரீ விஜயனுக்கும் விஜயபத்ரனுக்கும் அம்மா, அவங்களுக்கும் அந்த அமோக ஜிஹ்வனையும் ஜெயகுப்த நாம நைமித்திகனையும் தற்பலங்களை வினக, இந்த அமோக ஜிகுவன்ற ஒரு நைமித்திகன் இருக்கிறான் இல்லை அவங்ககிட்டையும் ஜெயகுப்தன் இன்னும் ஒரு நைமித்திகன்கிட்டையும் இந்த மாதிரி நடக்கிற கெட்ட சகுனங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்க அவங்களும் சொல்கிறாங்க, ஸ்ரீ விஜய மகாராஜாவுக்கு அல்ப உத்ரவம் உபத்ரவம் தோன்றி நீங்கிட்டு, ஸ்ரீ விஜய மகாராஜாவுக்கு ஒரு அல்பமாக ஒரு உபத்ரவம் தோன்றி அது நீங்கிடுச்சு, தத் விருத்தாந்தம் அந்த விருத்தாந்தத்தை இன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தீபசிக்கன் அங்கே வராரு, வந்து பிரணாம பூர்வகம் வணக்கத்தோட ஸ்வயம் பிரபை மகா எல்லாத்தையும் தெரிவிக்க ஸ்வயம் பிரபை மகா சோக சந்தாபங்களை எழுதி ஸ்வயம் பிரபை அம்மாவுக்கு பயங்கர சோகம் எல்லாம் வந்துடுச்சு, ஐயோ வாசுதேவ புத்திரனுக்கு ஈதிருஷமாக இந்த மாதிரி பரபரிபவம் உண்டாயிடுச்சு, இந்த மாதிரி மற்றவங்களால கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு அழுகுறாங்க. அழுது அரற்றி மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்த அப்புறம் பிரபோதித்தையாகிய அப்புறம் பிரபோதித்தைனா மயக்கம் தெளியுது, மயக்கம் தெளிஞ்ச பிறகு விஜயபத்ர தீபசிகாதிகளோடு கூட போகி ஜோதிர்வனமடைந்து சோகா கிராந்தனாகிய புத்திரனை கண்டு அவலம் ஏதிய பின் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் விஜயபத்ரனையும் தீபசிகாதி கூட்டிக்கிட்டு ஜோதிர்வனம் போகிறாங்க. அங்கே போய் சோக ஆக்ராந்தமாக இருக்கான், ஒரே புலம்பின் சோகத்தில் இருக்கிற பிள்ளைய பார்த்து ரொம்ப அவலமாக கஷ்டப்பட்டுட்டு விஜயபத்ரனை போய் பௌதனபுரத்துக்கு போய் நீ போய் அதை ஆண்டுகிறு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஸ்வயம் பிரபு என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீ விஜய மகாராஜனை கூட்டிக்கிட்டு ரதநூபுர சக்கரவாலபுரம் அடைந்து அதாவது சம்மந்தி ஊருக்கு போயிட்டு அமித தேஜ மகாராஜாவுக்கு எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்கிறாங்க. அவனும் அதிக அவஜ்ஞா சந்தாபத்தனாகி இந்த மாதிரி அவரும் இந்த அதிக அளவில் இந்த தெரியாத இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் பார்த்து கேட்டு வருத்தப்பட்டு அப்போவே மரிச்சின்ற தூத்தனை வந்து சாம வசன கயோக புரஸ்தரமாக சாமபேத தான தண்டன்னு சொல்கிறேன்ல அதில் சாமம் முதல்ல சமாதானமாக போகிறதுக்கு அந்த மாதிரி வசனங்களை பிரயோகம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து சுதாரையே விட்டுடு அப்படின்னு சொல்லி அசனி கோஷன் கிட்ட அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தூத்த முகத்தினால் போய் வந்து தூத்தன் என்ன சொல்கிறான்னா அசனி கோஷனுக்கு கர்வோக்திகளை கேட்டு கர்வமாக அவன் என்ன உக்தம்னா சொல்கிறது கர்வமாக சொன்னதை கேட்டுட்டு தூத்தன் முகனால் கேட்டுட்டு இவன் யுத்த சாத்தியன், இவன் யுத்தம் பண்ணுறதுக்கு நினைக்கிறவன் பொழுது யுத்தத்தை சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு யுத்த வீரிய பிரகரணாவரண பந்த மோச்சனங்கள் என்னும் சித்த வித்யாத்ரயங்களை கொடுத்து இந்த மாதிரி இந்த மூணு வித்தியைகளை வித்யாத்ரயம்னா மூணு வித்தை என்னென்னா யுத்த வீரியம் யுத்தத்தில் தைரியமாக பலத்தோடு போடுறது, பிரகரணாவரணம் நல்லா அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன், பிரகரணம்னா அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம், பந்த மோச்சனம் பந்துக்களை விடுவிக்கிறது, இந்த மாதிரி மூணு வித்தியை கொடுக்குறாங்க. இதை கொடுத்து ரஷ்மி வேக சுவேகர்
தொடக்கத்து பஞ்சசத லக்ஷ்மி வேகம் சுவேகர் இவங்க இவங்களோட சேர்ந்து பஞ்சசத வித்யாதரம் 500 வித்யாதர குமாரர்களையும் கொடுத்து ஸ்ரீ விஜயனையும் யுத்தம் செய்கன்னு சொல்லி நியோகித்து அமித்த தேதனும் சகஸ்ர லக்ஷ்மி நாம புத்திரனோடு அமித்த தேதனுக்கு சகஸ்ர லக்ஷ்மின்னு ஒரு உள்ள இருக்கிறான் பொழுது அவனையும் கூட்டிக்கிட்டு போய் ஹிரீமத் பர்வதத்தில் சஞ்சயந்த பட்டாரகர் எழுந்தள்ளியிருக்கிறாராம். அவரோட பிரதிமா பாத மூலத்திலிருந்து சஞ்சயந்த பட்டாரகர் பிரதிமா இருக்குது அங்கே பிரதிமா இருக்குதான். அந்த பாத மூலத்தில் வணங்கி மகாஜாலம் சர்வ வித்யாச்சேதனம் என்னும் வித்யாத்வயங்களை சாதிக்கலுட்டான். மகாஜாலம் சர்வ வித்யாச்சேதனம் மீது எந்த வித்தியை கிடைச்சாலும் அதை உடைக்கிறது சேதனம் பண்ணுறது அந்த மாதிரி மகாஜாலம் ஆக ரெண்டு வித்தியையை வந்து அங்கே சாதிக்கிறான் சாதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸ்ரீ விஜய லக்ஷ்மி வேகாதிகளோடு சுகோஷ சதகோஷ சகசிரகோஷர் முதலாகிய அசனிகோஷ புத்திரர் பலரும் வந்து தச திவசங்கள் யுத்தம் செய்து பங்கமடைந்த பின் அது கேட்டு குரோத விஜிருபித்தனாகிய அசனிகோஷன் யுத்த சன்னத்தனாகி யுத்த அரங்கம் குறுகுதலும் அவனை ஸ்ரீ விஜய மகாராஜன் த்விதா கண்டம் செய்ய பிரகரித்தலும் அவன் பிராமரி வித்யினால் அசனிகோஷர் இருவராகி தோன்ற புனரபி தத்வயம் பிரகரிப்ப அசனிகோஷரும் நால்வராக இவ்வண்ணம் பிரகரமுறையால் யுத்தரங்கம் அசனிகோஷமயமாயிற்று. இந்த விஜயலட்சுமி வேக அவங்க எல்லாரும் வராங்க இல்லையா, ஒரு 100 வித்யாதரர்கள்லாம் கூட்டின்னு யுத்தரங்கத்துக்கு வராங்களே, அவங்கக்கிட்ட சுகோஷன் சதகோஷன் சகசிரகோஷன் அசனிகோஷனோட புத்திரர்கள் இவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. 10 சண்டை போடுறாங்க. 10 யுத்தம் செய்து பங்கமடைஞ்ச பின் தோற்று அவமானப்பட்டு போன பிறகு போயிடுறாங்க. அதை கேட்டு குரோத விஜிருபித்தனாகிய அவ்வளோ கோபத்தில் கொதிக்கிறான் அப்படியே அசனிகோஷன். அவனும் யுத்தத்துக்கு தயாராகி யுத்த அரங்கத்துக்கு வரான். அவனை ஸ்ரீ விஜய மகாராஜன் த்விதா கண்டம் செய்ய பிரகரித்தலும் அவனை ரெண்டு கண்டமாக ரெண்டு துண்டாக வெட்டி போடுறதுக்கு அடிக்கிறாரு ஸ்ரீ விஜய மகாராஜன். அந்த மாதிரி பண்ணதும் அவன் வந்து பிராமரி வித்யை அவன்கிட்ட ஒரு பிராமரி வித்யை இருக்குல்ல அதை வச்சுக்கின்னு ரெண்டு ஆயிட்டான். ரெண்டு அசனி கோஷனும் ஆயிட்டான். ரெண்டு அசனி கோஷன் ஆனதும் திருப்பி இவர் அந்த ரெண்டு வெட்டி போட 4 பேர் ஆயிட்டான். அப்படியே திருப்பி அவர் பண்ண டபுள் டபுளாக ரெட்டை ஆயிட்டு வந்துட்டு யுத்த அரங்கம் ஃபுல்லாக அசனிகோஷமாகவே இருக்கானோமா, மொத்தம் அசனிகோஷன். பின் வித்யா சித்தனாகி அமித தேஜன் வந்து யுத்தோன்முகனாகி மகாஜால வித்யா பிரபாவத்தினால் அவனோடு யுத்தம் செய்த பின் பயசலித்தனாகி பங்கமடைந்து புகலிடமின்றி ஓடுகின்ற அசனிகோஷன் சர்வஜன சரணபூத்தனாகிய விஜயபட்டாரகர் சமவ சரண மண்டலம் அடைந்தனன். அப்போ அந்த வித்ய மகாஜாலமும் சர்வ வித்யாச்சேதனம்ன்ற வித்தையை வந்து சாதிச்சுட்டு அமித்த தேஜன் அங்கே வந்துட்டார். அவர் வந்து யுத்தோன்முகனாகி யுத்தத்தில் சண்டை போட வந்துட்டார். வந்து மகாஜால வித்ய பிரபாவத்தால் அவருக்கு அடைஞ்சிருக்கிற அந்த மகாஜால வித்யாவால் யுத்தம் செய்த பிறகு பயச்சலி அவரோட இந்த அசனிகோஷனோட சண்டை போடுறார். உடனே அசனிகோஷனுக்கு பயம் வந்துடுது, பங்கம் அடைஞ்சிடறான். வேற எங்கேயுமே போய் இவர்கிட்ட இந்த ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமே இல்லாமல் புகலிடம் இல்லாமல் ஓடி போய் சர்வ ஜன சரணபூத்தனாகிய எல்லா ஜனங்களும் போய் யார்கிட்ட சரணம் அடையக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த விஜயபட்டாரர்கள் சமவ சரணத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறான். இது வந்து வித்யாதர உலகத்தில் விஜயபட்டாரர்கள் சமவ சரணத்தில் போய் இவன் சரணம் அடைஞ்சிடறான் அசனிகோஷன். ஸ்ரீ விஜயாதிகளும் அவனை தொடர்ந்து சமவ சரணத்து புக்க பின் அவர்கள் எல்லோரும் மானஸ்தம்ப தரிசனத்தால் பரஸ்பரம் விரோதம் நீங்கி பகவத் சமீபமடைந்து பிரதக்ஷணி கர்ண ஸ்தவன பிரணாம தர்ம ஸ்ரவண பூர்வகம் இருந்த பின் அசனிகோஷ மாதாவாகிய ஆசூர்
சீலவதியும் பதிபிரதையும் ஆகிய சுதாரயனை கொண்டு வந்து அமித தேஜஸ் ஸ்ரீ விஜயர்கட்கு கொடுத்து என் புத்திரன் செய்த அபராதத்தினை சமிப்பியை ராமின் என்று சொல்ல எல்லோரும் அந்யோன்யம் அக்ருத்ரிம பந்து பாவத்ராயினர். அமித தேஜன் பகவானே அசனி கோஷன் என் பிரபாவத்தினை அறிந்தும் சுதாரையை கொண்டு போவதற்கு காரணம் என்று வினவ பகவானும் தத்பூர்வபவ சம்பந்தத்தினை அருளி செய்வார். இந்த ஸ்ரீ விஜயாதிகளும் இவனை தொடர்ந்து அந்த சமஸ்வரணத்துக்கு விஜயபட்டார்கள் சமஸ்வரணத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதும் எல்லாருக்கும் இந்த மானஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணதுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரஸ்பரம் இருந்த விரோதம் நீங்கிருச்சு. பகவான் சமீபத்தில் போயிட்டு அவரை பிரதர்ஷனம் பண்ணி சுற்றி வணங்கி ஸ்தவன பிரணாமம் அவர் மேலே பக்தியாக பாடல்கள்லாம் பாடி தர்ம சிரவணம் கேட்ட பிறகு அவர் சொன்ன தர்மத்தை கேட்ட பிறகு அசனி கோஷன் மாதாவாகி ஆசூரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சீலவதியும் பதிவிரதையும் ஆகிய சுதாரயனை கூட்டிகிட்டு வந்து அமித தேஜஸ் ஸ்ரீ விஜயர்கிட்ட கொடுத்துட்டு என் புத்திரன் செய்த அபராதத்தினை சமிப்பீராகி அவன் செஞ்ச தவற மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் அந்யோன்யம் அக்ருத்தும பந்து பாவத்தினராயின, அதாவது யாராலையுமே உருவாக்கப்படாத பந்தம் பந்தம் வந்துட்டு அந்த பாவத்தோட எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சிநேகமாக ஆயிடுறாங்க. அமித தேஜன் பகவான்கிட்ட அசனி கோஷன் என் பிரபாவத்தை அறிந்து என்னோட திறமையெல்லாம் என்னோட சிறப்பெல்லாம் தெரிஞ்சும் சுதாரையை கொண்டு போனானே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பகவானும் அந்த தத்பூர்வ பவ சம்பந்தத்தினை அருளி செய்வார். அதுக்கு முன்னாடி பாவத்தில் என்ன சம்பந்தம் இருந்ததோ அதை சொல்கிறாரு. ஜம்பூ த்வீப மகத விஷய அச்சல கிராமத்து பிராமணன் தர்ணி சடன் பத்னி அக்னிலை இவர்களுக்கு புத்திரர் இந்திரபூதியும் அக்னிபூத்தியும் என இருவர். தர்ணி ஜடன் தாசி புத்திரன் கபிலன் இவன் அதிநிஷித்த புத்தியன ஆதலில் இந்திரபூதி அக்னிபூத்திகள் வேத அத்தியனம் பண்ண கேட்டிருந்து சகல வேதங்களையும் கிரந்தார்த்த ரூபங்களால் தரித்தனன். தரணி ஜடன் அதனை அறிந்து மிகவும் குப்பித்தனாகி அயோக்கிய கிருத்தியம் செய்தனையாதலில் தேச பரித்தியாகம் பண்ணுவாயாக என்று அவனை துரத்தினன். ஜம்பூ தீபத்தில் மகத தேசத்தில் அச்சல கிராமத்தில் பிராமணன் தரணி ஜடன் அங்கே ஒரு பிராமணன் தரணி ஜடன் அவங்க பத்னி வந்து அக்னிலை இவங்களுக்கு ரெண்டு பேர் புத்திரர்கள் இந்திரபூத்தியும் அக்னிபூத்தியும் ரெண்டு பேரும். இந்த தரணி ஜடனோட தாசி புத்திரன் கபிலன் இவனுக்கு வேற ஒரு வேட பிறந்த பையன் கபிலன். இவன் வந்து அதிநிஷித்த புத்தி என்ன அதில் ரொம்ப கூர்மையான புத்தி இருக்கிறதால இந்த இந்திரபூதியும் அக்னிபூதியும் வேத அத்தியாயனம் பண்ணும்போது அத்தியாயம்னா படிக்கிறது வேதம் படிக்கும்போது அதை அப்படியே கேட்டு சகல வேதங்களையும் கிரந்த அர்த்த ரூபங்களால் தரித்தன எல்லாத்தையும் அவனுக்கு பாடமாயிடுச்சு எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதை பார்த்ததும் அவங்க அப்பா தரணி ஜடன் ரொம்ப குப்பித்தனாகி கோபம் வந்து அயோக்கிய கிருத்தியம் செய்தனே நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்ட நான் படி இவன் அப்பா எட்டு போய் படிக்கிறதுக்கு வைக்கல இல்லை அவனுக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களை படிக்கிறது கேட்டே இவன் மொத்தம் படிச்சிட்டானுன்னு இவனுக்கு அவ்வளோ கோபம் நீ அயோக்கியத்தனம் பண்ணிட்ட அதனால தேச பரித்தியாகம் பண்ணுன்னு சொல்லி நாட்டை விட்டு துரத்தி விட்டுறான். அதை ரத்னபுரத்து ராஜா ஸ்ரீசேனன் தேவிமார் சிம்மநந்திதையும் அனிந்திதையும் என்பார். அவர்களுக்கு புத்திரர் இந்திரசேனனும் உபேந்திரசேனனும் என்பார். இது ரத்னபுரத்து ராஜா வந்து ஸ்ரீசேனன் அவங்க மனைவி வந்து சிம்மநந்திதை அனிந்திதை ரெண்டு பேர் சிம்மநந்திதை அனிந்திதை இவங்களுக்கு இந்திரசேனன் உபேந்திரசேனன் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை. கபிலன் போந்து ரத்னபுரம் அடைந்து ஸ்ரீசேன மகாராஜனை பிராமண வேஷத்தினால் வந்து கண்டபின் இவனது வித்யா பிரபாவத்தினை கண்டு அதிக சம்மான புரஸ்சாரம் தன் நகரத்து சத்தியகன் என்னும் விப்ரனுக்கும் ஜம்பு என்னும் பத்னிக்கும் புத்திரி சத்தியபாமை என்பால் இவளை விபூதி சகிதமாக கல்யாணம் பண்ணிவித்து வித்யா பூஜ்ய பத ஸ்தாபித்தனாக்கினன்.
இவன் வந்து கபிலன் வந்து அந்த ரத்னபுரம் போறாரு. போயிட்டு ஸ்ரீசேன மகாராஜனை போய் பிராமண வேஷத்துல போய் பார்க்கறாரு. பிராமண வேஷத்துல போய் பார்த்ததாலையும் இவனோட வித்யா பிரபாவத்தையும் பார்த்துட்டு இவன் பிராமணன்னு நினச்சிக்கிறாரு ராஜா ஸ்ரீசேனன். அதிக சம்மான புரசனம் அதிக சன்மானங்கள் கொடுத்து தன் நகரத்து தன்னுடைய நாட்டில் சத்தியகன் அப்படிங்கிற விப்ரனுக்கும்னா பிராமணருக்கும் சத்தியகன்ற பிராமணருக்கும் ஜம்புன்ற அவனோட பத்தினிக்கும் பிறந்த சத்தியபாமை அவளை வந்து விபூதி பயங்கரமாக விபூதி சகித மகனை எல்லா பெருமையோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வித்யா பூஜித்தை பார்த்தா ஸ்தாபித்தன் அந்த வித்யா பூ அவ்வளோ அவனை அந்த வித்யாவில் பூஜித்தை பார்த்தா ஸ்தாபித்தனான் அவ்வளோ பெருமையாக ஆக்கி அவனை அங்கே அந்த நாட்டில் வச்சிருக்கிறான். வித்தியில் நல்ல வணங்கப்படுற அளவில் அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு அதை மாதிரி அவனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்குறான். கபிலனும் இதிகாச புராண வேத வேதாங்க திஷ வேதாங்கதி சாஸ்திர திரவியாக்கியான பரனாகி செல்கின்ற காலத்து குலானு ரூபம் அல்லாதன சில துர்புத்திகளை சத்தியபாமை கபிலன் கண்ணே கண்டு இவன் த்விஜகுலோத் பூத்த நல்லன் கொள் என்று சம்சய புத்தியினலாகி கிஞ்சித் ஜுகுப்சையினோடு கூடி செல்லான் என்ற காலத்து பூர்வோக்த தரணி ஜடன் தரித்திரநாதலில் கர்ண பரம்பரையினால் கபிலனது விபூதிகளை கேட்டு வந்து கபிலனை காண்டலும் புண்ணியத்தினால் என் பிதா ஆகத்தனாயினன் என்று சொல்லி பிரத்யுத்தானாதி வினயபூர்வகம் அபிவாதனம் பண்ணிய பின் அவனும் அதிக பூஜையினோடும் கூட கபில கிரகத்து வர்த்திக்கின்றனன். இந்த கபிலன் வந்து இதிகாசம் புராணம் வேதம் வேதாங்கம் சாஸ்திரம் திரவியம் ஆகிய இது ஆக்கியான பரனாகி இது எல்லாத்தையும் அதனோட நல்லா அறிஞ்சு சொல்லி அறிஞ்சு இருக்கிறான். இந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கை நடத்தின்னு இருக்கும்போது அந்த குலத்துக்கு அனுரூபம் இல்லாதன சில துர்புத்திகளை அந்த பிராமண குலத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில துர்புத்திகளை இவங்கிட்ட பார்க்குறான் சத்தியபாமை. இவன் த்விஜகுலோத்பூத்தன் அல்லன் போல த்விஜகுலம்னா பிராமண குலம் இந்த பிராமண குலத்தில் பூத்தன் அல்லனா அதில் பிறந்தவன் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சம்சய புத்தியினலாகி ஒரு சந்தேக புத்தி வந்துருச்சு அவனை பற்றி அவளுக்கு. கிஞ்சி சுகிப்சையினோடு கூடி செல்லான் என்ற காலத்து சுகிப்சைனா அருவறுப்பு பிராமணன் இல்லையேன்ற ஒரு அருவறுப்போடு அவனோட கூடி சொல்ல முடியாமல் அப்படியே அவனோட கூடி வாழ்ந்துட்டுருக்கான் பிடிக்காத பண்ணிட்டு இருக்கான். அப்போ பூர்வோக்த தரணி ஜனன் அதாவது இந்த கபிலனோட அப்பா பிராமணன் இருக்கான்ல தரணி ஜனன் அவனு தரித்திரன் ஆயிட்டான். தரித்திரன் ஆயிட்டு அவன் கர்ண பரம்பரையினால்னா காதுல காது வழி செய்தி வருது அவனுக்கு கபிலனோட விபூதி அவனோட பெருமையை கேட்குறான். கேட்டுட்டு வந்து கபிலனை பார்க்குறான். கபிலனை பார்த்ததும் அவன் என்ன சொல்றான் புண்ணியத்தினால் என் புதா ஆகத்தனாயினன் நான் பண்ண புண்ணியத்தால் என்னோட பிதா என்னோட அப்பா ஆகத்தம்னா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிரத்யுத்தானாதி வினயபூர்வகம் அதாவது எழுந்ததும் பார்த்து எழுந்துக்கிறது அந்த மாதிரி வினயபூர்வகமாக ஆளை பார்த்ததும் எழுந்து நிற்கிறாங்கல்ல உத்தானம் எழுந்துக்கிறது அந்த மாதிரி வினயபூர்வகமாக அபிவாதனம் பண்ணிய பின் அவருக்கு மரியாதை பண்ண பிறகு அவனும் அதிக பூஜையினோடும் கூட ரொம்ப அவனை பயங்கரமாக மரியாதை காமிக்கிறாரு. அதிக பூஜையினோடு கூட கபில கிரகத்து வர்த்திக்கின்றான். இவன் இப்போ கபிலனோட கிரகத்தில் வீட்டில் வசிக்க வந்துட்டான். இன்றைக்கி நம்ம இதோட நிறுத்திக்குவோம். இந்த கதையை முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகிடும். அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.